மனிதையாற்றின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்ற அன்பில் இணைக்கின்ற புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாற்றின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்ற அன்பில் இணைக்கின்ற புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. அறிவுற்றவர் வாழ்வினில் நீவே என்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? அறிவுற்றவர் வாழ்வினில் நீவே என்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயக்கிட நமக்கு ஒரு
சங்கமமாவோம், அன்பரீசு பலியடைந்த சரீரமாவோம். தீபங்கள் ஏற்றப்படுகின்ற இடங்கள் ஒளி வளத்தால் சூழப்பட்டிருப்பது போல, ஒளியாம் இறைவனால் நாம் முழுமையாய் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்ற உணர்வோடு ஒளியை ஏற்றிட நம் முன்னாள் பங்கு தந்தை அருட்பணி கலிஸ்டஸ் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஒளியாம் இறைவன் நம்முள் எழும்போது அன்பு, பரிவு, பாசம், பொறுமை, இரக்கம் என்பவை நிரந்தரமாய் நம்மில் குடிகொண்டு அதனால் எல்லோர் வாழ்விலும் ஒளி ஏற்றுபவர்களாய் செயல்பட வரம் வேண்டி எங்களை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் பாசமிகு பங்கு தந்தையர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஒளி உயிர் என்பதை மறந்து இருளே இன்பம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம், ஆண்டவரின் ஒளி நம்மை வாஞ்சையாய் வழி நடத்திய மேன்மையை உணர்ந்து அவர் வழி நடந்து அவரின் நன்மையை விரும்பி வாழும் வரம் வேண்டி புனித சவேரியார் அன்பிய நிர்வாகிகள், ஆமுசா நிர்வாகிகள் ஒளியற்ற அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவரும் அமர்வோம். திரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இரண்டாம் நாள் திருவிழாவை சிறப்பித்து கொண்டாடி இருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே பார்க்கும் பொழுது அறிமுகம் என்பது ஒரு சிலருக்கு தேவையில்லை. நம்மை படைத்த கடவுளுக்கு அறிமுகம் தேவையில்லை. நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. நம்முடன் பிறந்த இரத்த உறவுகளுக்கு அறிமுகம் தேவையில்லை. அந்த வழியிலே நான் பார்க்கும் பொழுது நம்முடைய மத்தியிலே வீட்டிருக்கும் அருள் தந்தை கலிஸ்டஸ் அவர்களுக்கு அதிகமான அறிமுகம் என்பது தேவையில்லாத ஒன்று, அப்படிதானே? ஏன்னா என்னை விட உங்களுக்கு அனைவருக்குமே அருள் தந்தை கலிஸ்டஸ் அவர்களை நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள். சிறு குழந்தைகளை கேட்டாலும் கூட அவர்களை பற்றி கூறுகின்றது. நம்முடைய தும்பாலி வரலாற்றிலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றவர் நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி கலிஸ்டஸ் பங்கு தந்தை அம்சி அவர்களை நம்முடைய மத்தையிலே பங்கு தந்தை சார்பாகவும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். குடும்பம் மைக்கேல் ராஜ் ஸ்ரீஜா குடும்பம், ஜோதி அனுஷா குடும்பம், ஜெகதீஷ் மகாலட்சுமி குடும்பம், ராஜி லைலா குடும்பம், மேரி ஜெசிந்தா குழந்தை, திஷானி இன்ஃபண்டா குடும்பம், ஷாவில்ஹம் ஜென்சி அகிலா குடும்பம், மார்த்தாண்டம் கிறிஸ்துராஜ் ரோஸ்மேர் குடும்பத்தார், சசிகுமார் கிறிஸ்டின் ஜெபா குடும்பத்தார், விபின் ஜோஸ் ஷீபா குடும்பத்தார், ராபின்சன் தீபிகா குடும்பத்தானார், ஸ்டீஃபன் சுஜாதா குடும்பத்தார், தேவதாஸ் சரோஜா குடும்பத்தார், ஜெகன் ஜோஸ் நிஷா குடும்பத்தினர், கிறிஸ்டின் ராஜ் விபித்ரா குடும்பத்தினர், சேவியர் ராஜ் சரஸ்வதி குடும்பத்தினர், சார்லஸ் ஜெயக்குமாரி குடும்பத்தினர், செல்வன் அனில்குமார் குடும்பத்தினர், செல்வன் சனோஜ் குடும்பத்தினர், திரு பால்ராஜ் சுதா குடும்பத்தினர், திரு பத்ரோஸ் ரத்தினம்பாய் குடும்பத்தினர், திரு மிக்கேல் தாஸ் ரீதாபாய் குடும்பத்தினர், செல்ல தங்கம் சாந்தகுமாரி குடும்பத்தினர், ஜபசிங் ஸ்வேதா குடும்பத்தினர், ராமலிங்கம் தெரசா குடும்பத்தினர், மரிய ஆல்பின் ரோஸ் மாலி குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றார்கள். தேவராஜ் மேரி ராஜம் குடும்பத்தினர், திரு அமல புஷ்பம் குடும்பத்தினர், திரு தங்கையன் நினைவு திருப்பலியாகவும், ஜான் ரோஸ் ரத்தினம்பாய் நினைவு திருப்பலியாகவும், லூகாஸ் நினைவு திருப்பலியாகவும், சதீஷ்குமார் நினைவு திருப்பலியாகவும் நன்றி திருப்பலியாக, டென்னிஸ் ஹெலன் ஷீலா குடும்பத்தினர், மாங்கரை குழந்தை அனைகா குடும்பத்தினர், குழந்தை நிக்ஷித் ரியான் குடும்பத்தினர், திரு ஜோனி ஜெரால்போ ரீனா குடும்பத்தினர், புத்தன் சந்தை திரு பாபுராஜ் தேவநேசம் குடும்பத்தினர், வடக்கு விலை திரு அருள் கிறிஸ்டில் லீசா குடும்பத்தினர் கோட்டயம். இந்த குடும்பங்களோடு நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு வேண்டுதல்களையும் இறைவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தொடர்ந்து இந்த திருப்பள்ளியிலே பக்தியுடன் பங்கெடுப்போம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே இந்த ஆண்டு பிராகேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளி நண்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வழிநடத்தி மறைவறை வழியாக இறைவார்த்தையின் மகத்துவத்தை எடுத்துரைத்து
இறை அழைத்திலே நம் மனதில் ஆழப்படுத்த வருகை தந்திருக்கும் அருட்பணி கலிஸ்டஸ் அவர்களே, நம் பங்கு நலன்களுக்காகவும் பங்கு மக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் தங்கள் முழு நேரத்தையும் செலவழித்து எவ்வித மனக்கசப்பும் இன்றி அன்புணர்வுடன் நம்மை இறைப்பாதை நோக்கி வழிநடத்தி இறை வார்த்தையின் தூதுவர்கள் என்பதற்கு சிறந்த சான்றாக விளங்கும் நம் பங்கு தந்தையர்கள் அருட்பணி ஜான் சேவியர் மற்றும் அருட்பணி அலெக்ஸ் அவர்களே, உங்கள் அனைவரையும் புனித சவேரியார் அன்பியம் மற்றும் அடித்தள முழுவளர்ச்சி சங்கம் இறைமக்கள் சார்பில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று நாம் அன்னை மரியா இறை வார்த்தையின் தூதுவராக என்னும் மைய சிந்தனையின் அடிப்படையில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம் அன்னை மரியா சிறு வயது முதலே மிகுந்த இறை பக்தியோடு வளர்ந்தவர். பக்தியோடு நின்று விடாமல் இறை வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தன் வாழ்நாள் முழுவதும் இறை பணிக்காகவே தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டார். தன் மகன் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இறை பணியில் ஆர்வம் காட்டினார். மேலும் இயேசுவின் முதல் புதுமையிலும் முக்கிய பங்கு வகித்தார். இயேசுவின் இறப்பிற்கு பின்னும் சீடர்களுக்கு பக்கமாக இருந்து கொண்டு இறை அரசை மண்ணில் பரவ செய்தார். தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் இறை வார்த்தையின் தூதுவராக வாழ்ந்த நம் அன்னை அவர் விட்டு சென்ற இறை பணியை நாமும் தொடர வேண்டுமென விரும்புகிறார். ஆனால் நாமோ திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மட்டுமே இறைப்பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள் நாம் அல்ல என்னும் எண்ணத்தில் வேரூன்றி ஆடம்பர வாழ்வு, பேராசை போன்ற உணர்வுகளால் தூண்டப்பட்டு இறை வார்த்தையை மனதில் பதிக்க மறந்தவர்களாக வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இறை வார்த்தையின்படி வாழ்வதனாலும் துன்பப்படுவோருக்கு ஆறுதல் வழங்குவதனாலும் இருப்பதே இல்லாதோருடன் பயந்து வாழ்வதனாலும் இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ஆர்வமாய் இருப்பவர்களுக்கு இறை வார்த்தையை பற்றி எடுத்துரைப்பதனாலும் மேலும் இறை வார்த்தையின் மீது தவறான கருத்து வைத்திருப்பவர்களுடன் சேர்ந்து கேலி செய்பவர்களாக அல்லாமல் இறை வார்த்தையின் உண்மை விளக்கத்தையும் அதன் மேன்மையும் எடுத்துரைப்பவர்களாக வாழ்வதன் மூலமும் நாமும் நம் அரியணையைப் போல் இறை வார்த்தையின் தூதுவர்களாக வாழ முடியும் என்பதை உணர்ந்து நம்மில் புதைந்து கிடக்கும் தீய எண்ணங்களை அழித்து இறை வார்த்தையில் வேரூன்றி மரியன்னையைப் போல் இறை வார்த்தையின் தூதுவர்களாக வாழும் வரம் வேண்டி அன்னையின் விழா திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அன்புமிக்கவர்களே, அன்னையின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த புனிதமான நாட்களிலே இத்தூய மறையின் நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்ம ஒவ்வொருவரின் பாம்பங்களையும் ஏற்றுக்கொள்வோம். Thank you.
வாழ்க்கையில் போட்டி பொறாமை வருவதால் அன்பின்றி சகோதர தத்துவமின்றி இறை நம்பிக்கையின்றி பிறரை அழிக்க நினைத்து பாவம் செய்தோம். பிறரை ஏற்றுக்கொள்ளாத தருணங்களுக்காக இறைவா உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுகிறோம்.
இந்த முதல் வாசகமானது அரசர்கள் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எலியா விண்ணுலகிற்கு எடுத்து செல்லும் போது அவருடைய மேலாடை எலிசாவின் கைக்கு வருகிறது. அதுவே எலியாவின் அதிகாரமாகவும் அருளும் எலிசா பெறுவதற்கு அடையாளமாக உள்ளது. ஆகவே நமக்கு வரவேண்டிய இறைவாக்கினர் ஒருவருக்கு அருள்பொழிவு செய்வதை கூறும் வாசக வார்த்தையை செவிமு கொடுப்போம். ஒன்று அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். 19:19-21 வரை உள்ள இறைவார்த்தைகள். எலியா அங்கிருந்து சென்று சாபாத்தின் மகன் எலியாசை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12 ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையை விட்டு வர அனுமதி தாரும், அதன்பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தம் உழுத கலப்பையை நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செயலாற்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தியான பாடல் பாடலின் 8. சொல்லுவே
அன்பில் வளருவேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் 13:47-52 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறுகிறார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சியடைந்தனர், ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39-45 முடிய
லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவள் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் இதயத்திற்கும் அன்னை மரியாளுடைய இதயத்திற்கும் சொந்தமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, அன்னையினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற தர்மியான நாளிலே விழா நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே அருமையான ஒரு செய்தியை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் இறை வார்த்தையின் தூதுவராக என்ற ஒரு செய்தியை கருத்தை நாம் தியானிக்க கூடி வந்திருக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையம் என்பது இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை நாம் அறிந்து அதை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான கட்டளை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதைதான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயேசு காவியம் என்ற நூலிலே இந்த கவிதையை அருமையாக அவர் எழுதியிருக்கின்றார். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசுவின் பிறப்பினிலே, இத்தனை காலமும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே என்று அழகாக எழுதியிருக்கின்றார். எத்தனை காலங்கள் என்று நாம் சிந்திக்கக்கூடிய நேரத்திலே ஒருவேளை இயற்கையினுடைய சீற்றங்கள் பேரழிவை ஏற்படுத்தினாலும், மனிதர்களிடையே போர் யுத்தம் கலவரங்கள் என்ற புரட்சிகள் வெடித்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை அழியாத ஒன்றாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இறை வார்த்தையின் தூதுவர் என்று சொல்லுகின்ற பொழுது இறை வார்த்தையை முழக்கமிடக்கூடியவர், இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டக்கூடியவர், இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர் என்று அதற்கு அர்த்தம் இருக்கின்றது. இன்றைக்கு ஏராளமான தூதர்களை பார்க்கின்றோம். இறை வார்த்தையை வாசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகரித்து கொண்டே போகின்றது. இறை வார்த்தையை முழக்கமிடுகின்ற ஒரு பெரும் கூட்டமானது இன்று வலுவடைந்து கொண்டே இருக்கின்றது. இறை வார்த்தையை பல்வேறுபட்ட சூழல்களிலே பறைசாற்றுகின்றவர்களுடைய எண்ணிக்கை போட்டி போட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒன்று மட்டும் குறைவுபடுகின்றது. இறை வார்த்தையின்படி வாழக்கூடியவர்கள், சான்று வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இந்த உலகினிலே பார்க்க முடியவில்லை. ஆனால் எத்தனை இறைவாக்கினர்கள் இறை வார்த்தையை முழக்கமிட்ட போதிலும் அன்னை மரியாள் அந்த இறை வாக்கினர்கள் பட்டியலிலே ஒரு முதன்மையான ஒருவராக கருதப்படுகின்றார். ஏனென்றால் அவள் அனைத்து காரியங்களையும் நிகழ்வுகளையும் ஏன் இறை வார்த்தையை உள்ளத்திலே நிறுத்தி தியானித்து ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டினார். ஆகவேதான்
அவர் இறை வார்த்தையின் தூதுவராக என்ற ஒரு செய்தியை நாம் இன்று தியானித்து கொண்டிருக்கின்றோம். வட மாநிலத்திலே, மேற்கு வங்காளம் அந்த மாநிலத்திலே ஒரு ஆதிவாசி கிராமம் ஒன்று இருந்தது. இறையியல் கடைசி ஆண்டு படித்து கொண்டிருக்கின்ற பொழுது மினிஸ்ட்ரிக்காக, இறை பணிக்காக நாங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக அனுப்பப்பட்டோம். கிறிஸ்மஸ் என்றாலே நமக்கெல்லாம் ஜாலி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டம். பட்டாசு வெடிப்போம், கேக் வெட்டுவோம், இல்லையா, புதிய துணிமணிகள் என்று நாம் கொண்டாட வேண்டிய அந்த ஒரு விழாவை நாங்கள் அந்த கிராமத்திற்கு போகின்ற பொழுது, போன உடனே சுற்றி சுற்றி பார்க்குறோம், அங்கே கோயிலே காணோம், நம்ம கிறிஸ்தவ கோயிலே காணோம். ஆங்காங்கே கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் குடிசை வீடுகள், ஒரு 3-4 குடிசைகள் ஒரு கிராமம், இன்னொரு 4-5 குடிசைகள் இன்னொரு கிராமம் என்று 7-8 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பங்கு என்று சொன்னார்கள். ஆகவே ஒவ்வொரு கிராமத்திற்கும் போக வேண்டும் என்று சொன்னால் 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடைப்பயணமாக போக வேண்டும். ஒரு வகையிலே எங்களுக்கு ஒரு குஷி என்னென்றால், படிக்கக்கூடிய அந்த சுமையிலிருந்து தளர்ந்து அவிழ்த்துவிட்டு இப்பொழுது கிராமத்திலே இறைப்பணிக்காக வந்திருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி. 23-ஆம் தேதியை நாங்கள் குடில் எல்லாம் நாம் தான் கட்ட வேண்டும். அவர்களுக்கு குடில் கட்ட தெரியாது. இருந்தாலும் நாம் கட்டுகின்ற ஒரு குடிலை போன்று நாங்கள் குடில் எல்லாம் கட்டி டெக்கரேஷன் எல்லாம் பயங்கரமாக பண்ணி 24-ஆம் தேதி காலையிலே ஒரு செய்தி வருகிறது. ஒரு கிராமத்திலே ஒரு நபர் இறந்து விட்டார் என்று. கொஞ்ச நஞ்சம் இருந்த அந்த தயாரிப்பு எல்லாமே நின்று விட்டது. அப்பொழுது அந்த நபர் இறந்து விட்டார். அங்கே அந்த கிராமத்திலே ஒரு நபர் இறந்து விட்டார் என்றால் அவருடைய பக்கத்திலே போக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கை என்னென்னா, இறந்துட்டாங்கன்னா பேய் அப்படின்னு சொல்லுவாங்க, பேய் பிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஆகவே யாருமே பக்கத்தில் போக மாட்டார்கள், குளிப்பாட்ட மாட்டார்கள், தூக்க மாட்டார்கள். இது மாதிரி தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போது அவர்களெல்லாம் வழி நடத்திய அருட் சகோதரி ஒருவர் எங்களிடம் கேட்டார், பிரதர் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் உதவி செய்வீர்களா அப்படின்னு பார்த்தாக்க, சரி சிஸ்டர் நாங்கள் வாரோம் அப்படின்னு எல்லாம் புறப்பட்டு போயாச்சு. அந்த இல்லத்திற்கு உள்ளே போக முன்னாடியே பார்த்திங்கன்னா கபு கபு என்று என்னது மனம், நாற்றம், பயங்கர நாற்றம். நெடுநாட்களாக படுக்கையில் இருந்தவர், 5 ஆண்டுகளுக்கு மேல் படுக்கையில் இருந்தவர், கவனிப்பு இல்லாமல் இருந்தவர். ஆகவே பயங்கரமான நாற்றம். அப்போது நாங்கள் நிறைய பிரதர்ஸ் உண்டு, 10-12 பேர் உண்டு. அப்போ எல்லா பணிகளையும் பகிர்வு செய்து, குழி வெட்டுறதுலேருந்து குளிப்பாட்டிலிருந்து தூக்கிட்டு போகிறது அடக்கம் செய்து, ஏறக்குறைய 6 மணி ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு நடத்தி விட்டோம், முடிஞ்சிச்சு. என்னது முடிஞ்சிச்சு, கிறிஸ்மஸ்ஸு அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போது அருட்தந்தை அவர்கள் இரவில் தான் வருவார்கள், திருப்பலிக்கு வருவதாக சொல்லியிருந்தார்கள். 11 மணிக்கு திருப்பலி. அந்த எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அங்கே நடந்தது என்று சொன்னால், எந்த நாளிலும் அங்கே வராத அளவுக்கு அதிகமான மக்கள் அன்றைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்கு வந்திருந்தார்கள். அப்போது சிஸ்டர்ஸ்கிட்ட கேட்டோம், இவ்வளவு பேர் இந்த பங்கில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, யாருமே நமது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். ஏழைகள் அது ஒன்றும்தான் அவர்களுடைய அடையாளம். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த 7 கிராமத்திலையும் பேசிக்கொண்டார்களாம். என்ன பேசிக்கொண்டார்கள், அந்த பிள்ளைகள், அந்த பையன்மார் வந்திருந்தாங்க, இந்த பணிகள் எல்லாம் செய்தாங்களே, இந்த பணிகள் அந்த செய்தது அவர்களுடைய உள்ளத்தை தொட்டு அவர்களுக்கு ஒரு பரிவிரக்கத்தை கொடுத்தது. இறைவாக்கு பணி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது, அன்னை மரியாளை இறைவாக்கு தூதுவராக நாம் நினைக்கின்றோம் என்று சொன்னால், அவருடைய அந்த நடை உடை பாவனை, அவருடைய அந்த வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்தை அது தொட்டது. ஆகவே
இறைவார்த்தையின் தூதுவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எந்த அளவுக்கு இறைவார்த்தை முழக்கமிடுகின்றோம் என்பதில் அல்ல, மாறாக இந்த இறைவார்த்தையை நமது செயலால் நாம் காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதை தான் நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழக்கூடியவர்கள் கற்பாறையின் மீது தன்னுடைய வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த இறைவார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, அதை நாம் வாழ்ந்து காட்டுகின்ற பொழுதுதான் உண்மையான தூதுவர்களாக நாம் உயர்த்தப்படுகின்றோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே அன்னையினுடைய வாழ்க்கை என்பது அன்னையினுடைய ஒட்டு மொத்த அந்த வாழ்வும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளால் அங்கே அறிவிக்கப்பட்ட அந்த இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வால் பறைசாற்றியவர் என்பதை அது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே ஒரு மூன்று காரியங்கள் சிந்தனையை நாம் அன்னையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது சமீபத்திலே ஒரு துணுக்கு ஒன்று வாட்ஸ்அப்பிலே வந்தது. அந்த என்ன அப்படின்னா, இது மலையாளிஸ். அப்போது ஒரு கணவனும் ஒரு மனைவியும் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போது ரெண்டு பேருமே செல்ஃபோனை வச்சு நோட்டிக்கிட்டே இருக்காங்க, சரியா? இப்போ பொதுவாக நம்ம இளைஞர்கள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் கைபேசி தான். அந்த கைபேசியை வைத்து பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்காங்க, வச்சு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சந்தேகம் வருகிறது மனைவிக்கு. இப்போ சட்டோ சட்டா சட்டன்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வின்னா, முழுமை, தமிழிலே முழுமை என்று ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள், முடிந்தது என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துகின்றார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? முழுமைன்னா கம்ப்ளீட்டட், முடிந்தது என்று சொன்னால் ஃபினிஷ்ட், சரியா? அப்போது இந்த கணவன் பார்க்குறான், திருமுருன்னு பார்க்குறான். அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு ஒரு நிமிஷம் அவன் யோசிச்சுட்டு சொல்கிறான். பாரு, நான் உனக்கு கிடைத்தது, உன்னுடைய கணவராக கிடைத்திருக்கிறேன் இல்லையா, அதனுடைய அர்த்தம்தான் நிறைவு என்று சொல்வது. கம்ப்ளீட்டட், உன்னுடைய வாழ்க்கை ஒரு முழுமை அடைந்திருக்கிறது, நிறைவு அடைந்திருக்கிறது. அப்படி என்றால் முடிந்தது அப்படின்னு சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், உடனே அவன் சொல்லான், நீ எனக்கு வந்து வாச்சிருக்க பார்த்தியா, நீ எனக்கு வந்து வாச்சிருக்க பார்த்தியா, எனக்கு வாழ்க்கை தீந்தது, முடிந்தது என்று சொல்லுகின்றான். இந்த சிந்தனைகளை பார்க்கின்ற பொழுது மனிதன் அடுத்தவர்களை தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒரு பண்பு, தன்னை உயர்வாக நினைக்கக்கூடிய அந்த ஒரு சுயநல ஒரு சிந்தனையானது இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அன்னை இறைவார்த்தையின் தூதுவர் என்று சொல்லுகின்ற பொழுது முதல் செய்தி என்னவென்றால், அவர் கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார். அதை தான் திருமண உடன்படிக்கையின் பொழுது கூட நாம் என்ன சொல்லுகின்றோம், கணவன் மனைவி ஒருவர் ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும், பணிந்திருங்கள் என்று சொல்லுகின்றோம். ஆகவே இங்கே கீழ்ப்படிதல் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் தேர்ந்து கொண்டு அந்த தேர்வை அறிவிக்கின்ற பொழுது வானத்தூதர் வந்து மரியே வாழ்க என்று சொல்லி ஆசீர்வதித்து இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த செய்தியை பணிவோடு ஏற்றுக்கொள்கின்றார். அதற்கு கீழ்ப்படிந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றவின்றவராக அவள் புறப்படுகின்றார். அதைதான் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5:19 நாம் வாசிக்கின்றோம். ஒரு மனிதருடைய கீழ்ப்படியாமையால் பலர்கள் பாவியாக மாற்றப்பட்டார்கள். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே ஆதாம் ஏவாள் என்ற அந்த மனிதர்களுடைய கீழ்ப்படியாமையால் இந்த உலகத்திலே பல பேர் எல்லாருமே பாவிகளாக பிறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திவிட்டது. ஆனால் தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவரின் கீழ்ப்படிதலால்
பல பேர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே நமது வாழ்க்கையிலே நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது, கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது, ஒருவர் ஒருவருக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக உயர்த்தப்படுகின்றோம் என்று அந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. 1 யோவான் 1:1 சொல்லுகிறது, தொடக்க முதல் இருந்த வாழ்வு அழிவுக்கு வாக்கை மையமாக கொண்டிருந்த, அழிவை நாம் மறந்துவிட்டு வாழ்வுக்குரிய வாக்கை நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். அந்த வாக்கை நாங்கள் கண்டோம், உற்று நோக்கினோம், அதை தொட்டு உணர்ந்தோம் என்று சொல்லுகின்றார். கடவுள் வாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த வாக்கை நாங்கள் கண்டோம், அதை உற்று நோக்கினோம், அதை தொட்டு உணர்ந்தோம் என்பதை ஆணித்தரமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே அன்னையே ஒரு இறை வார்த்தையின் தூதுவர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் முற்றிலும் முழுமையாக அவள் கீழ்ப்படிந்ததுதான் அதனுடைய உண்மையான ஒரு செய்தியாக இருக்கின்றது. 2வது அன்னையிடத்திலே காணப்பட்ட ஒரு பண்பு, அந்த பண்பு என்னவென்றால் தாழ்ச்சி என்ற ஒரு வாழ்க்கை. தாழ்ச்சி என்று சொல்வது அடிமைப்படுத்துவது அல்ல, தன்னை தாழ்வாக நினைப்பது அல்ல, மாறாக தன்னை பிறரோடு கருணையோடும் கனிவோடும் நடந்து கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை இங்கே நமக்கு சொல்லித்தருகின்றது. பிலிப்பியர்கள் திருமுகம் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு நிகராக இருக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியை தேர்வு செய்யாமல் மனிதனோடு மனிதனாக அவர் அந்த தாழ் நிலையை அவர் அங்கே கண்ணோக்கி எடுக்கின்றார், அந்த அவதாரத்தை எடுக்கின்றார். அதுதான் தாழ்ச்சி என்று சொல்லுகின்றோம். ஆகவே இங்கே அன்னை மரியாள் கடவுளுடைய தாயாக இருக்கின்றாள். லூக்கா நற்செய்தி 1:46-48 வாசிக்கின்ற பொழுது, ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார் என்று. கடவுள் அன்னை மரியாளிடத்தில் காணப்பட்ட அந்த தாழ்ச்சி என்ற பண்பை கண்ணோக்கினார். ஆகவேதான் ஆசீர்வதிக்கப்பட்டால், தேர்ந்தெடுக்கப்பட்டால் கடவுளுடைய தாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று நாம் சிந்திக்கக்கூடிய இறை வார்த்தையின் தூதுவராக அவர் உயர்த்தப்படுகின்றார். தூய அகஸ்தினார் அழகாக செல்லுகின்றார், தாழ்ச்சி 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 போயின் வீழ்ச்சி 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 என்று சொல்லுகின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த தாழ்ச்சி இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை என்பது வீழ்ச்சி என்பதை அவர் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அன்னை தெரசாவிடம் ஒருமுறை ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றீர்களே, அதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அந்த அம்மா என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், வேறு ஒன்றும் கிடையாது, நான் என்னை கடவுள் முன்னிலையில் வெறுமையாக்கினேன், ஒன்றும் இல்லாமை என்பதை உணர்ந்தேன், நான் என்னை வெறுமையாக்கினேன், ஆனால் கடவுள் என்னை உயர்த்தினார் என்று மிக பெருமையாக உயர்வாக இந்த செய்தியை அவர் பேசுவார். மக்கரியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், நீண்ட நேரம் தியானம் செய்யக்கூடிய கடும் தவம் செய்யக்கூடியவர். அவர் தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சாத்தான் சோதிப்பதற்காக வந்தது, அவரை ரொம்ப தொந்தரவு எல்லாம் கொடுத்தது. ஆனால் அவர் அதை பொருட்படுத்தாமல் அவர் அப்படியே இருந்து அவர் தியானம் செய்தார். கடைசியாக அந்த சாத்தான் என்ன சொன்னது என்று சொன்னால், முனிவரே, உன்னுடைய இந்த தியானத்திலே நீ உணவை குறைத்து கொண்டாய், உணவு உண்பதை நீ குறைத்து கொண்டாய், ஆனால் நானோ உணவே உண்ணவில்லை என்று சொல்லு. நீ உணவை குறைத்து தான் கொண்டாய், ஆனால் நான் உணவு உண்ணவே இல்லை என்று சொன்னது. 2வது சொன்னது, துறவியே, நீ உன்னுடைய தூக்கத்தை குறைத்து கொண்டாய், ஆனால் நான் தூங்கவே இல்லை. நீ தூக்கத்தை குறைத்து கொண்டாய், நான் தூங்கவே இல்லை என்று சொன்னது. ஆனால் உன்னிடம் காணப்பட்ட ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், உன்னிடத்தில் தாழ்ச்சி இருந்தது,
ஆகவே நீ உயர்த்தப்பட்டிருக்கிறாய். என்னுடைய வாழ்க்கையில் ஆணவம் இருக்கின்றது, தலக்கணம் இருக்கின்றது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் என்னால் உயர வர முடியவில்லை என்று சொல்லுகின்றார். ஆகவேதான் அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தருகின்ற அந்த படிப்பினை ஒரு இறை வார்த்தையின் தூதுவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தாழ்ச்சி என்ற அந்த பண்பை நமது வாழ்க்கையிலேயே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது, அன்னை மரியாள் இறை வார்த்தையின் தூதுவர் என்று சொல்லுகின்றோம். எதற்காக என்று சொன்னால், அவரிடத்தில் காணப்பட்ட மனித நேயம் என்ற அந்த பண்பை நமக்கு எடுத்துரைக்கின்றது. மனித நேயம் என்றால் என்ன? பிறருடைய துன்பத்தை பார்க்கின்ற பொழுது அது நம்முடைய துன்பமாக நாம் நினைத்து உதவுகின்ற அந்த ஒரு மனநிலையை தான் இங்கே மனித நேயம் என்று சொல்லுகின்றார்கள். அன்னை மரியாள் முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கையில் தன்னை பற்றி பார்க்காமல் பிறர் மீது இரக்கம், பரிவு, கனிவு காட்டக்கூடியவராக, உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே கூட நான் அதைதான் வாசித்தோம். கருவுற்றிருக்கக்கூடிய ஒரு யூத பெண்மணியானவள் தன்னந்தனியாக நெடுந்தூரம் நடைபயணமாக யூதேயா நாட்டிற்கு செல்லுகின்றார். யூதேயா நாட்டிலே சென்று அங்கே எலிசபெத் சக்கரியாவின் வீட்டை அவர் அங்கே சந்திக்கின்றார். ஏன் போயிருக்கீங்களா? ஜெருசலம் போயிருக்கீங்களா? போனோம். என்ன, தும்பாலி மக்கள் தான் இன்னும் ஜெருசலம் போகலை போல இருக்கு. நாளைக்கு நாங்கள் போகிறோம், சரியா? ரெண்டாவது முறையாக ஜெருசலம் போகிறேன். இப்போ அங்கே போனாக எல்லாம் காட்டுவாங்க, சரியா? இந்த சக்கரியாவினுடைய வீடு எல்லாம் பார்க்கலாம், மாதாவுக்கு வீடு பார்க்கலாம், சுசேப்பருடைய வீடு பார்க்கலாம், கல்வாரி மலை பார்க்கலாம். வாழ்க்கையில் நாம் ஒரு முறையாவது என்ன செய்யணும்? ஜெருசலம் போக வேண்டும். அந்த நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது நமக்கு என்ன, அங்கெல்லாம் நம்ம போன அந்த ஞாபகம் கட்டாயம் நமக்கு வர வேண்டும், சரியா? வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நீங்களும் போக வேண்டும். நாளைக்கு நான் போகிறேன், சரியா? அதனால தான் இன்றைக்கி திருவிழாவுக்கு வந்தது உங்களுக்கு. ஆகவே அந்த எலிசபெத்துடைய வீட்டிற்கு ஒரு கன்னிப்பெண், கருவுற்றிருக்கக்கூடிய ஒரு இளம்பெண். யூத சட்டம் சொல்லுகிறது, பெண்கள் பொது இடங்களில் பேசக்கூடாது, தனிமையாக நடக்கக்கூடாது என்றெல்லாம் தடை சட்டங்கள் இருந்த அந்த தேசத்திலே தன்னந்தனியாக அவள் அங்கே எலிசபெத்தை சந்திக்க செல்லுகின்றாள். ஆகவே அந்த சந்திப்பை தான் இங்கே மனித நேயத்தினுடைய உச்சக்கட்டம் என்று சொல்லுகின்றார்கள். தன்னை பற்றி கவலை இல்லை, தன்னை போன்று ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்மணிக்கு உதவி செய்ய வேண்டும், உடனிருக்க வேண்டும், உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு அவர் அங்கே புறப்படுகின்றார். இறை வார்த்தை சொல்லுகிற ஏறக்குறைய மூன்று மாதங்கள் அன்னை மரியாள் அங்கே தங்கியிருந்து எல்லா பணிகளையும் அவள் அங்கே செய்கின்றான் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, கானாவூர் திருமண வீட்டிலே ரசம் தீர்ந்து போகின்றது, எல்லாரும் திகைத்து நின்றார்கள். அன்னை மரியாள் அங்கே நடந்து கொண்ட விதமானது, ரசம் தீர்ந்து விட்டது என்று மகனிடம் சொல்லி அற்புதத்தை செய்ய வைத்து அங்கே சுவையான ஒரு திராட்சை ரசத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அது மனித நேயத்தினுடைய ஒரு உச்சத்தை நமக்கு சொல்லுகின்றது. மத்தேயு 5:7 சொல்லுகிறது, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறது. ஆகவே மனித நேய என்று சொல்லுவது இரக்க குணம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். லூக்கா நற்செய்தி 6:36 நாம் வாசிக்கின்றோம், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போன்று நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று அந்த இறைவசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்னை மரியாள் அதே கடவுளுடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டக்கூடியவராக, எப்படி தந்தையாகிய கடவுள் இரக்கமுள்ளவராக இருந்தாரோ அதே போன்று அன்னை மரியாளும் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே அந்த மனித நேய பண்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது பிறர் மீது காட்டக்கூடிய இரக்கம், பரிவு, கருணை போன்ற அந்த உதவிகளை அது நமக்கு சுட்டிக்காட்ட அந்த மூன்று செய்திகளை அவ ஒரு இறை வார்த்தையின் தூதுவர் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே அவர் நமக்கு வாழ்ந்து காட்டுகின்றார். சமீபத்தில் இறுதியாக ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப் ஒரு துணுக்கு ஒன்று வந்தது. கணவன் தெரியும், ஆண்கள் வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் ஆனால் என்ன செய்வாங்க, பாம்பு இல்லையா, பாம்பு போல
இந்த போதைக்கு அடிமையாவாங்க, எல்லாம் ஒரு இடுப்பில் ஒரு பாட்டிலோடு தான் வருவாங்க, சரியா? அப்போ இந்த மனைவி ஒரு நல்ல ஒரு மனைவி, கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவள். ஏன்னா இந்த ஓண பண்டிகை வந்தவுடனே இவர் என்ன செய்துட்டார், சின்ன சின்ன பாட்டில் வாங்கிட்டு வரவர் அன்றைக்கி ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டார். அப்போது இவா என்ன செய்துட்டா, நீ இன்றைக்கி குடிக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டு வாரதுக்குள்ளால் அவர் என்ன செய்துட்டா, அதை அப்படியே ஓப்பன் பண்ணி கிச்சனில் போய் பேசின் இருக்குல்ல பாத்திரம் கழுவக்கூடிய அந்த இதில் வந்து கட்ட 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 கடன்னு ஊற்றுறான். அப்பொழுது கணவன் வந்துட்டான், பார்த்துட்டே நிற்கிறான், பாவம் போல நிற்கிறான். சே போச்சுடா, ஓணப்பண்டிகை போச்சுடா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பாட்டில் கையில் இருக்குது, மண்டையில் போட்டுட்டா அதோட போச்சு. பாவம் போல நிற்கிறான், இந்த குலைக்களத்தில் நிற்கக்கூடிய ஆடு நிற்கிறது போல பாவம் போல நிற்கிறான். எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு அப்படி ஒரு அசுக்கு அஸ்கு பிஸ்கு, இப்போ என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனி குடிப்பியா, உனக்கு இதான் கதி அப்படின்னு சொன்ன உடனே அவள் போயாச்சு. அவள் போனவனையும் வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு அடியிலேருந்து தூக்குறான். அங்கே ஒரு பக்கெட்டு வச்சுருக்கான் இவன், அடியில் என்ன வச்சுருக்கான், இந்த பைப்பை கலத்திட்டு ஒரு பக்கெட்டு வச்சுருக்கிறான். பக்கெட்டில் அதை அப்படியே எடுத்துகிட்டு சொல்கிறான், அஸ்க்கு பிஸ்க்கு, இப்போ நீ என்ன செய்வ? ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? இப்படிப்பட்ட மனநிலையில் ஒருவர் ஒருவரை திருத்த வேண்டும், மாற்ற வேண்டும் என்று நினைப்பதை விட ஒவ்வொருவரும் இறை வார்த்தையின் தூதுவர்களாக வாழ வேண்டும். அதுதான் அன்னை மரியாள் நமக்கு மீண்டும் மீண்டும் அவருடைய வாழ்விலிருந்து நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. ஆகவே அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே அன்னைக்கு நாம் எவ்வளவு செலவு செய்து ஆடம்பரமாக விழாக்களை எடுக்கிறோமானால் அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காலம். அன்னையினுடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் நாம் வாசித்து அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நாம் வந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த விழாக்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இறைவாழ்வு வாழுகின்ற வரத்தை மனநிலை கேட்டு இன்றைய வழிபாட்டிலே நாம் ஜபிப்போம். ஆமேன். அன்பமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது தேவைகள், நமது குடும்பம், நமது சமூகத்தினுடைய தேவைகளுக்காக வேண்டி நமது மன்றாட்டுக்களை எடுத்துரைத்து நாம் ஜெபிப்போம். பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் இயேசுவின் வார்த்தைகளை தங்கள் உள்ளங்களில் பதித்து உமது சாட்சிகளாய் வாழவும் இறை அன்பை போதித்து நல் வழிகாட்டிகளாய் வாழ்ந்திட தேவையான இறை அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம். எம்மை வழிநடத்தும் அன்பு தந்தையே இறைவா, நான் உங்கள் அடிமை என்றும் நான் உங்கள் பணியாளன் என்றும் முழங்கிக் கொண்டு அதற்கு எதிர்மாறாக செயலாற்றும் தலைவர்களை பார்க்கிறோம். தந்தையே, ஒருவருக்கு தரப்படும் அதிகாரம் அடுத்தவரை அடக்கி ஆள்வதற்கு அல்ல, மாறாக அடுத்தவருக்கு பணி செய்வதற்கே என்பதை உணர்ந்து அதன்படி மக்களுக்கு பணியாற்ற தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா,
இந்திய சூழலில் எமது குழந்தைகள் இளமையில் உலகம் காட்டும் பாதையில் சென்று தங்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்கும் நிலையினை பார்க்கிறோம். தந்தையே, இளமையில் அதிகமாக உம்மை தேடவும் உம் வார்த்தைகளை வாழ்வாக்கி தம் சொல்லாலும் செயலாலும் திரு அவைக்கும் மனித குல சமுதாயத்திற்கும் சான்று பகரும் வாழ்வு வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மனிதத்தை கேட்டருளும் திருக்குடும்ப நாயகனே எம் இறைவா, இன்றைய உலகம் பல்வேறு அறிவியல் தொழில்நுட்பங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்நாட்களில் மனிதர்கள் மனிதர்களோடு பேசக்கூடிய நிலை மாறி கைபேசி தொலைத்தொடர்பு சாதனங்கள் இவைதான் இன்று முக்கியமானவைகளாக மாறி வருகின்றன. இதனால் குடும்ப வாழ்வில் விரிசல் தொழில்நுட்பங்களுக்கும் பொருட்களுக்கும் அடிமையாகும் நிலை உள்ளது. இனியாவது பொருட்களை பற்றி கொள்ளாமல் அன்பு உறவே என் வாழ்வின் மையம் என்ற உண்மை நிலையை உணர்ந்து வாழ உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களின் தலைவரி எம் இறைவா, இன்றைய நவீன வாழ்வில் நாங்கள் ஒன்று கூடி ஜபிக்கவும் உரையாடவும் உறவுகளை மேம்படுத்தவும் மதிக்கவும் மறந்திருக்கிறோம். தந்தையே, நீர் கொடுத்த இந்த உறவுகள் உண்மையான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை வழங்கிடவும் குடும்பங்களில் கூடி ஜபிக்கவும் இறை அழைத்தலை அதிகமாக ஊக்குவிக்கவும் செய்தருளும். இதன் மூலம் எம் குடும்பங்கள் திரு குடும்பங்களாக மாறிட தேவையான அருளை ஒழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் வள்ளலே இறைவா, எமது பங்கிலும் ஊரிலும் நோயினாலும் முதுமையினாலும் தனிமையினாலும் அவதிப்படும் ஒவ்வொருவரையும் நீர் கண் நோக்கி பாரும். நீரே அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேற்றுவராகவும் இருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டும் சிறிது நேரம் அமைதியாக ஜபிப்போம். என்றென்றும் வாழும் எங்கள் அன்பின் தந்தை இறைவாம், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்துரைத்து வேண்டிக் கொண்ட இந்த மன்றாட்டுக்களையும் அமைதியாக ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்வுக்காக எடுத்துரைத்த இந்த வேண்டுதல்களையும் இன்றைய நாளிலே திருப்பலி நன்கொடைகள் வழியாக ஜபிக்க முன்வந்திருக்கக்கூடிய குடும்பங்கள், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். தொடர்ந்து இந்த இறை சமூகத்தை ஆசிர்வதித்து இறை பாதையிலே இறை வார்த்தையின் தூதுவர்களாக வாழுகின்ற சான்று பகரக்கூடிய ஒரு இறை சமூகமாக எங்களை வழிநடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனே. காணிக்கை பாடல் பாடலின் 7.
மிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இம்மறைபொருள் எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணையின்படிவே இறைவா, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கேற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீ
வல்லமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது மாட்டையானே அவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராகவும் ஈழேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவே தோய அபியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தம் கைகளை விரைத்து பாடுபட்டார். இவ்வாறு அவை சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினான். ஆகவே வானத்துதரோடும் புனிதரனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரு குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் வாப்படைகளின் கடவுளம் பாடவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏது நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, அன்னையினுடைய விழாவை இரண்டாம் நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் இறை வார்த்தையின் தூதராக வாழ்ந்ததை நாம் சிந்திக்கின்றோம். அவரை போன்று நாமும் இறை வார்த்தையின் தூதுவர்களாக வாழ்கின்ற ஒரு வல்லமையை கேட்டு நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இறை வார்த்தையை தியானித்து நாம்
அதை செயல் வடிவத்திற்கு எடுத்து செல்ல தேவையான ஆற்றலை கேட்போம். நற்கருணையின் வடிவிலே இறை பிரசன்னமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு தெய்வத்தோடு நாம் பேசும் ஒவ்வொருவருடைய தீபிகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவே, எங்கே இரண்டு மூன்று பேர் என்னுடைய நாமத்தில் கூடி துதிக்கின்றீர்களோ ஜபிக்கின்றீர்களோ உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று மொழிந்தவர் நமது மத்தியிலே இருக்கின்றார். ஆசிரை பழிவதற்காக காத்திருக்கின்றார். எந்த விதமான தயக்கம் இல்லாமல் நாம் கேட்கலாம். நமது உள்ளத்திலே நாம் நினைக்கக்கூடியதை அறியக்கூடியவர், நமக்கு அள்ளித்தரக்கூடியவர் நம் கடவுள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு சிறிது நேரம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டி நாம் ஜெபிப்போம். எங்களை எல்லாம் படைத்து காத்து வழிநடத்தி வரக்கூடிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். அந்த மாலை நேரத்திலே முழுந்தாள் படியிட்டு கண்ணீர் வடித்து இதயத்திலிருந்து உணர்வுகளாக ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஜபத்தையும் ஏறெடுத்து பார். திரை சமூகத்திற்காக, திரை சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக, ஒருமைப்பாட்டிற்காக, முன்னேற்றத்திற்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு ஒரே மந்தையும் ஒரே ஆயினமாக இணைந்து உழைத்து உயர்வதற்கு தேவையான ஆற்றலை அருட்கொடைகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, தூய இதய அன்னையினுடைய பாதுகாப்பிலேயே வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்கு அறியக்கூடியவர் வல்லமை படைத்த தேவரில் ஒருவர் தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பத்திலும் வளங்களை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நேரிய பாதைகளை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, குடும்பம் என்ற பரிசுத்தமான இந்த அமைப்பை தலைமை ஏற்று வழிநடத்தக்கூடிய எம் பெற்றோருக்காக ஜபிக்கின்றோம். தன்னம்பிக்கை கொடுத்தலும், அவர்களுக்கு திடமான உள்ளத்தை கொடுத்தலும், உழைக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தலும், வேலை வாய்ப்புகளை கொடுத்தலும், உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை கொடுத்து அவர்களுடைய வாழ்விலே வாழ்வாங்கு வளர்வதற்கு போதுமான செல்வங்களையும் வழிகாட்டுதலையும் நிறைவாக கொடுத்தருள். எம் பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றோம். வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பருவத்திற்காக ஜபிக்கின்றோம். ஒவ்வொரு பருவத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாத்து பராமரித்து பருவத்திற்கு ஏற்றாற்போல ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளர்ந்து நாளை சமூக வாழ்விலே ஒளி மயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய மாம் மனிதர்களாக இவர்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, படித்து முடித்து வேலைகள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கின்ற படித்த படிப்பிற்கு ஏற்றாற்போல நல்ல உத்தியோகங்களை, வேலை வாய்ப்புகளை, அரசு அங்கீகாரம் பெற்ற நிரந்தரமான நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்களுடைய வாழ்விலே ஒளிமயமான ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய மாம் மனிதர்களாக மாற்றுவீராக. ஆண்டவரே, பரலோக தந்தையே, வெளி நாடுகள் வெளி ஊர்களிலே உழைப்பதற்காக சென்றிருக்கக்கூடிய எம் இறை சமூகத்தினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கவனமாக தனிப்பட்ட முறையிலே அவர்களை கவனித்து அவர்களுக்கு போதுமான நல்ல வேலை வாய்ப்புகளையும் வேலைக்கேற்ற நல்ல ஊதியத்தையும் எந்த விதமான தடைகள் தடங்கல்கள் இல்லாமல் உம்முடைய பிள்ளைகள் உழைப்பால் உயர்வதற்கு போதுமான எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுத்தல. ஆண்டவரே, மன கவலையோடு, மனபாரத்தோடு, கவலை கண்ணீரோடு, மாதாவே எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்களுக்காக பரிந்து பேசும், எங்கள் ஒவ்வொருவருடைய துயரத்தை துடைக்க அருள் கூறும் என்று வேதனையோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருடைய தீவைகளுக்காக ஜபிக்கின்ற ஆண்டவரே, ஆற்றல் மிக்க உம்முடைய தெய்வீக வல்லமையால் அவர்களை திடப்படுத்தி என்றென்றைக்கும் அவர்களை நேரிய பாதைகளை வழி நடத்துவீராக. தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜபிக்கின்ற, அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே வளர்ச்சியடைய தேவையான ஆற்றலை கொடுத்தல. வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் போதுமான நல்ல வருமானத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள்
நோயாளிகளுக்காக ஜெபிக்கின்ற பற்பல நோய் நொடிகளினால் துன்பப்பட்டு துயரத்தோடு வேதனையோடு தடுமாற்றத்தோடு என்ன செய்வது எது செய்வது என்று அறியாமல் ஆண்டவரே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கக்கூடிய தேவரே ஒருவர் தான் எங்களுக்கு பரிபூரணமான விடுதலை தர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாதிக்காரர்கள் மீது உம்முடைய அபிஷேகம் கலந்த திரு கருத்தால் அவர்களை தொட்டு சுகம் அளிப்பீராக ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கு தேவையான நலனை தாரும். நாங்கள் அனைவரும் இறை வார்த்தையின் தூதுவர்களாக வாழ்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை தாரும். வாழ்க்கை முறைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வாழ்கின்ற இறை சமூகத்திலே ஒருவர் ஒருவர் மீது அன்பு பரிவு இரக்கம் காட்டி மனிதநேய பண்புகளோடு வாழ்கின்ற வரத்தை தார். எல்லாவற்றிற்கு மேலாக உன்னத மானவரே பரிசுத்தமானவரே வாரும் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே. உள்ள கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு நம்பிக்கையோடு தாவியதின் மகனே ஒரு வார்த்தை சொல்லும் ஓராயிரம் அற்புதங்களை காண்போம் என்ற ஒரு துதியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்வில் பரிசுத்த ஆவியானவருடைய திடப்படுத்துகின்ற வல்லமை பொழிந்து இறை இறக்கத்தோடு எங்களை இன்றும் என்றும் என்றென்று ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரா கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறும்
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளபொம்மையே மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாம்பத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமம் என்று நலமாயிருப்போமாக நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதி ஆண்டவராகிய கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியாயே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியாயும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருடன் அமைதியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் செம்மறையும் இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறையின் விருந்திற்கு அழைக்க பெற்றவர்கள் பேர் பெற்றோரும் ஆண்டவரே நீர் எங்கில் எழுந்தருள நானோ தகுதியில்லாதவனே ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனதான் நலமடையும் திருவிருந்து பாடல் பாடல் எண் 7
சமாதானமில்லாமல் அலைந்த நேரங்களில் சமாதானத்தை அருளி எங்களை பாதுகாத்த தருணங்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். கடந்த ஓராண்டு முழுவதும் அன்னை மரியின் வழியாக செய்த அனைத்து நலன்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். அன்னையை போன்று தாழ்ச்சி மலைநிலையோடு வாழ அழைத்து இறையாட்சியின் நெறியில் வாழ தூண்டியமைக்கு இறைவா உமக்கு நன்றி. அன்னை மரியாள் இது இறைவாத்தையின் தூதுவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான ஆழமான இது விழி கோட்பாடுகளெல்லாம் முன்னிறுத்தி ஒரு அருமையான மறையுறையை வழங்கியிருக்கிறார். மூன்று பண்புகள் மரியாள் கொண்டிருக்க வேண்டும். அந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அந்த மூன்று பண்புகள் என்ன? தாழ்ச்சி தாழ்ச்சி தாழ்ச்சி. மூணு தடவை முடிஞ்சு அப்படியா? தாழ்ச்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். இரண்டாவது மனித நேயமிக்கவராக வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மூன்றாவது விண்ணக தந்தை இரக்கமுள்ளவரை போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக மரியாள் எப்படி மற்ற தேவையை உணர்ந்து அவர்களை ஓடி சென்று உதவியதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவார்த்தை வாழ்ந்து காட்டப்பட வேண்டுமென்றால் நாமும் தாழ்ச்சி கொண்டவர்களாக மனிதயம் மனிதநேயம் கொண்டவர்களாக இரக்கம் கொண்டவர்களாக வாழ வேண்டுமென்ற ஒரு ஆழமான இறை சிந்தனையினை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய பாசமிகு தந்தை அவர்கள். இனி அவர்களுக்கு நம்முடைய பங்கு அர்ப்பணி பிரிவின் சார்பாகவும் பங்கு அர்ப்பணியாளர்கள் இறை மக்கள் ஒன்றாம் அன்பியத்தினர் மற்றும் ஆமுசாவினர் குழந்தைகள் அனைவரின் சார்பாக நம்முடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் கரவொழி எழுப்பி இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்று நாள் இவ்வளவு சிறப்பாக அமைய முழுக்க முழுக்க காரணமாக இருந்தவர்கள் நமது புனித சவேரியார் அன்பிய மற்றும் ஆமுசா இயக்கத்தினர். அருமையாக பாருங்கள், எல்லாத்தையும் அலங்கரித்திருந்தார்கள். நாள் முழுவதுமே இங்கே இருந்தார்கள். நிறைய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் செய்தார்கள். எனவே சிறப்பான விதத்திலே இந்த நாளை சிறப்புறச் செய்த அழகாக அழைத்து அலங்கரித்த இறைவார்த்தைகள் எல்லாம்
இறை வார்த்தைகளோடு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஆலயத்தில் அழகாக எழுதி விட்டிருக்கிறார்கள். எனவே நமது சவரியர் அன்பியத்திற்கும் மற்றும் ஆமுசாவினருக்கும் நம் அனைவரின் சார்பாக நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிக்கின்ற வகையில் இது அவர்கள் எல்லாருமே ஒரே யூனிஃபார்மாக இருக்காங்க. ஆமுசாவுமா? ஆமுசாவுக்கு யூனிஃபார்மா? இல்லையா? அடித்தள முழுவளர்ச்சி சங்கம் ஏழைகளுக்கு உதவி செய்து செய்து ஓடா இழைச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? சந்தோஷம். எனவே இந்த ஒன்றாம் சவிரி அன்பியத்திற்கும் நல்ல முறையில் குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூனிஃபார்ம்லாம் இருக்குது, அழகாக செய்திருக்கிறார்கள். அடித்தள முழு வளர்ச்சி சங்கத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நேரத்தில் நம்முடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் கரவுள் எழுப்பி நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் இன்றைய நாளிலே இந்த திருவிழா திருப்பள்ளியினை திருப்பள்ளி கருத்துக்கள் எல்லாம் கொடுத்து இதை நமக்கு ஊக்கப்படுத்திய அனைத்து குடும்பங்களுக்கும் நம்முடைய நன்றிகள். இன்றைய நாள் திருப்பள்ளி முடிந்த உடனே இளையோர் ஆண்டு விழாவானது நடைபெறும். அனைவரும் அதில் கலந்து கொண்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனால தான் நிறைய இளையோர் பூசை கூட வரல, இல்லையா? இளையோரெலாம் ரொம்ப தயாரிப்போடு அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. எனவே அந்த அவருடைய தயாரிப்பு அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது, எல்லாரும் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன சொல்ல வேண்டும். ரொம்ப நேரம்லாம் இருக்காது, சரிங்களா? ரொம்ப நேரம் எடுக்க மாட்டார்கள். ஒரு மணி நேரம் தான் சொல்லியிருக்கிறோம். எனவே அந்த ஒரு மணி நேரத்தில் நிகழ்வுகள் முடிவுக்கு வரும் என்று நம்புகிறோம். எனவே இந்த இளையர் ஆண்டு விழாவை சிறப்பான விதத்தில் கொண்டாடுகின்ற வேளையில் இறைமக்களாகிய நாம் அனைவருமே இதை கண்டுகொளித்து செல்ல உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினமானது அன்னைமரியால் புதிய உடன்படிக்கை பேழையாக என்ற மைய கருத்தை கொண்டு நமக்கு திருப்பலி நிறைவேற்ற வருகை தருகின்றவர்கள் அருப்பணி இயேசுரத்தில் நாளை 8:30 ஜெபமாலையும் 9 திருப்பலியும், முதல் திருவிழுந்து திருமுழுக்கு திருப்பலியானது ஆரம்பமாகும். சரியான நேரத்தில் எல்லா இறைமக்களும் வந்து சொல்ல வர உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாளை இதனைத்தனை சிறப்பிக்கின்றவர்கள் முதல் திருவிழுந்து பெறுகின்றவர்கள், திருமுழுக்கு பெறுகின்ற பிள்ளைகள், பெற்றோர்கள், மறைக்கல்வி மன்றத்தினர், பீடப்பூக்கள். எனவே அனைவருமே முன்னதாக அறிவிக்கப்பட்டதைப் போல நம்முடைய முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகள் சரியாக 8:30 ஆலயத்துக்கு வரணும். அந்த நேரத்தில் அவருக்கு பயிற்சியானது கொடுக்கப்படும். அது அவருடைய பெற்றோர்களும் முன்னதாக வரும்பார் கேட்டுக்கொள்கிறேன். அந்த திருமுழுக்கு பெறுகின்ற பிள்ளைகளுடைய பெற்றோரும் 8:30 ஆலயத்திற்கு வர வேண்டும். மேலும் முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இணைந்து பவனியில் வரணும். சீக்கிரமாக வாங்க, பிள்ளைங்க இருந்துட்டு பெற்றோர் நாங்கள் தேரக்கூடாது. 9:00 பூச ஆரம்பிக்கிற பொழுது பெற்றோர்களும் முன்னதாகவே 8:00 ஆலயத்துக்கு வந்தால் சிறப்பானதாக இருக்கும். முதல் திருமுழுக்கு பெறுகின்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு காணிக்கையெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. வர்றப்போ தட்டு மட்டும் கொண்டு வந்தால் போதும், வேறு நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வர வேண்டாம். அவர்களுக்கு மெழுகுதிரியிலிருந்து அந்த வெள்ளத்துணி எல்லாமே நாம் ஆலயத்திலிருந்து கொடுக்க இருக்கிறோம். எனவே குழந்தைகளும் நான் அவருடைய பெற்றோர்களும் நான பெற்றோரும் முன்னதாகி வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாவ சங்கீதன செய்யன்னு சொல்லி சொல்லியிருந்த திருமுழுக்கு பெறுகின்ற பிள்ளைகளுடைய பெற்றோர் எல்லாரும் வந்து செஞ்சாங்க. அதே மாதிரி திருவிருந்தில் முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகள் எல்லாம் பண்ணாங்க, பெற்றோர்கள் நிறைய பேர் பண்ணாங்க, இன்னும் ஒரு சிலர் பண்ணாமல் இருக்கிறாங்க. நான் முன்னதாக சொன்னேன் அட்டண்டன்ஸ் போடுவேன்னு சொல்லி, அந்த அவங்க பெற்றோர்களுக்கெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் பெயர்களெல்லாம் பின்னாடி வாசிப்பேன், ஒரு நாள் கூப்பிட்டு கேட்பேன் அவங்கள, சரிங்களா? ஏன் பாவசீனை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இன்னும் நேரம் இருக்கிறது. நாளைக்கு 8:00 வந்தால் 7:30 வந்தாலும் பாசனம் கொடுக்கறது தயாராக இருக்கிறோம். அந்த பெற்றோர்கள் முன்னதாக வந்து பாவசங்கி தினம் செய்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினம் நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதமான தினம். உங்களுடைய வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே வழிபாடு மற்றும் உங்களுடைய அடுத்த கட்ட பணிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கின்றது. உங்களை தொடர்ந்து வாழ்த்துகின்றேன். உங்களை எல்லாம் தட்டி கொடுத்து ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய அருட்தந்தையர்களை நன்றியோடு பார்க்கின்றேன். குறிப்பாக தாலியம் கட்டுகின்ற பொழுது கொஞ்சம் அகலத்தை குறைப்போம் அப்படின்னு நல்ல சொல்லி பார்த்தேன். என்ன, நமக்கு மக்கள் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். ராஜன், சார்லஸ்ஸு, ஸ்டீஃபன் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவோம், இல்லை ஃபாதர் இல்லை, ஒரு காலத்தில் நிரம்பிறோம். இன்றைக்கி பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அவர்களுடைய கனவு நினைவாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இன்னமும் சில ஆண்டுகளில் இது முழுமையாக
முழுமையடையும் என்பதிலும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து இணைந்து உழைக்க வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும். இணைந்து செயல்படுகின்ற இடத்திலே தான் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியை நாம் சுவைக்க முடியும். ஆகவே அனைவருக்கும் ஒரு முறை கூட திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவமாக. தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெறவுமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியொரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாக பொம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.